வணக்கம், இது வழக்கு. சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தையின் உடலில் தானாக தீப்பற்றி எரிவதாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பரபரப்பு அடங்கிவிட்ட நிலையில் நீலகிரியைச் சேர்ந்த ராகுல், கோகுல் என்ற சகோதரர்கள் தங்கள் மீதும் தீப்பிடிப்பதாக அதிர்ச்சி அளித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊக்கல் மலைப்பகுதியே கடந்த 2 மாதங்களாக பரபரப்பில் பற்றி எறிகிறது. இந்த கோவிலில் படுத்திருக்கும் சிறுவர்களுக்குத்தான் அந்த கொடுமை நிகழ்ந்ததாக சொல்கிறார்கள். இந்த 2 சகோதரர்களையும் ஊர் மக்கள் ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியுடனேயே பார்க்கிறார்கள். இவர்களின் நிலைமை மிகவும் பரிதாபகரமாக மாறியிருக்கிறது. கோகுல், ராகுல் என்ற இந்த பிஞ்சுகள் மீது சமீப காலமாக திடீர் திடீரென தீ பற்றி எறிகிறது. இவர்கள் வீட்டில் இருந்தால் அவ்வளவுதான், வீடே பற்றி எரிந்துவிடும் என்கிற பயம் அனைவருக்கும் இருக்கிறது. பேப்பர் போட்டு துணி வச்சிருந்தாங்க, அந்த பேப்பர் அப்படியே இருக்க துணி அறிஞ்சிட்டே இருந்ததா, அதையே பார்த்து சரிதான் அணைக்கும் போது அங்கேயே அறிஞ்சிட்டு இருந்தா. அவங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு முடியல, அன்னைக்கே இருந்துட்டாங்க. ஆசை ஆசையாய் பெற்ற பிள்ளைகள் இன்று ஊருக்கே வேடிக்கை பொருளாய் மாறியிருப்பதால் மிகுந்த மனவேதனையில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் பெற்றோர்கள். வீட்டில் வைப்பதற்கு இனி துணிகள் ஏதும் இல்லை. எல்லாவற்றையும் நடுவீதியில் கொண்டு வந்து கொட்டியிருந்தார்கள் சுப்பிரமணியும் பிரியாவும். போர்வை முதல் அணியும் ஆடை வரை எல்லாமே தீயுக்கு இரையாகி போயிருந்தது. ஒரு துணி கூட இல்ல, 3 மாசத்திலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு துணி கூட இல்ல, எல்லா துணியும் போயிருச்சு. இப்ப போடுறதுக்குள்ளார ஒரு துணி கூட இப்ப இல்ல, வேற புது துணி தான் வாங்கணும். எல்லா துணியும் வீசிருச்சு, கொடுத்து மறுத்து அப்படியே எரியும். இன்னும் ஒண்ணு செய்ய முடியாது, அது தண்ணியை பிடிச்சி அது அமுத்தணும். என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. கடந்த 3 மாதங்களாகத்தான் இப்படியான சம்பவங்களை சந்தித்து வருகிறார்கள் ஊர் மக்களும் ராகுலின் பெற்றோர்களும். சவுண்டு பூஜையெல்லாம் வச்சு இருந்தாலும் என்ன எதுவும் ஏற்ப ஒண்ணு தெரியல. அந்த நெருப்பு வந்து ஒரு ரூம்ல பிடிக்கிறது, அணைச்சு இன்னொரு ரூம் மறுபடி பிடிக்குது. தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை தடுத்து நிறுத்த சொல்லி அந்த சிறார்கள் நம்மிடம் கெஞ்சும் போது மனம் வலிக்கிறது. வீட்டில் இருந்தால்தான் இப்படியான அசம்பாவிதம் நடக்கிறது. சரி, வெளியில் சென்றால் மன நிம்மதியோடு இருக்கலாம் என்று கருதிய இவர்களின் பெற்றோர்கள் ராகுலையும் கோகுலையும் கேரளாவிற்கு கூட்டிச் சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் அதுவும் பலன் தரவில்லை. கேரளாவிலும் இந்த சம்பவம் பத்திரிகை செய்தியானது. கேரளாவில் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் ராஜேந்திரன்ட்டு, அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு போறப்போ முதல் நாள் வந்து நம்ம கொண்டு போன துணி வந்து எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி இது எரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி வேற ஒரு டாக்டர்கிட்டயே இதையே போகலான்னு சொல்லி ஊராளுங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க. சரி டாக்டர்கிட்ட போகலான்னு மோகன்தாஸ் டாக்டர் திருச்சூரில் இருந்தார், அவர்கிட்ட போனோம். டாக்டர் வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட்ல இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் திரும்பி வந்தோம், வந்த இடத்துல வந்து அது பெரிய நெருப்பாக இருந்துச்சு. பெட்டு கம்பளி இந்த கட்டிலெல்லாம் அப்படியே இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் 15 நாளில் வந்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கு முன்னாடி ஒன்றும் நடக்கல. அதுக்கு பின்னாடிதான் இது இங்கே வந்து 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கேரளா போனோம். கேரளாவில் சாமி பார்த்த முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு பின்னாடியே ஒரு ரூம் இருக்கு சைடில், அந்த ரூம் அந்த பெட்டெல்லாம் வந்து போட்டக்காரங்கள வந்து ஒரு சாமி கிட்ட கூப்பிட்டு போய் சரி பண்ணி. வேண்டாத கடவுள் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, சாமியார்களிடமும் சென்று பார்த்தாகிவிட்டது. ஆனாலும்
இந்த சம்பவம் தொடர்ந்துபடியே இருக்கிறது. வீடே பற்றி எறிவதால் இந்த சிறார்களை ஊரில் உள்ள கோவிலில் தங்க வைத்து பார்த்தார்கள். ஆனாலும் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை. கோவிலுக்குள் சென்று தங்கியிருக்கும் போது தாங்கள் வைத்திருந்த பழங்கள் பற்றி எறிந்ததாக சொல்கிறார்கள் கோகுலும் ராகுலும். நாங்க அவங்க இடம் மாதிரி வச்சா நல்லா இருக்கும் சொல்லி கோயில இடக்குன்னு வச்சோம். அந்த இடத்துலயும் இந்த மாதிரி தீ பிடிக்கிற சம்பவம் வந்து நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி சரி இந்த சம்பவத்தை பற்றி மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்லலாம்னு சொல்லி ஊர் சார்பா வந்து மாவட்ட கலெக்டருக்கு வந்து நாங்க பெர்மிஷன் கொடுத்துருக்கோம். இந்த சிறுவர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் பற்றி எரிந்ததாக சொல்கிறார்கள். மருத்துவர்களிடம் சென்று பார்த்தபோது இவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை என்றே சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் பற்றி எரிவது தொடர்கதையாகவே இருக்கிறது. அனுப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரே பெட்ல நாலு டைம் ஆச்சு. நெக்ஸ்ட் அனுப்பிச்சிட்டே இருந்தபோது இறமணி அது இருந்துச்சு. அதே அதை அதை அனுப்பிச்சாலே இன்னொன்று அக்கம் பக்கத்தில் உள்ள சிறுவர்களால் கூட புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் கோகுலும் ராகுலும். எப்போது வேண்டுமானாலும் தங்கள் மீது தீப்பிடிப்பதால் பள்ளிக்கு செல்வதையும் நிறுத்திவிட்டு பக்கெட் நிறைய தண்ணீரோடு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த இளம் சிறுவர்கள். எரியறப்போ ஸ்கூல் ஓனர் வந்து நம்மள வந்து ஒரு 8 நாள் நம்ம கோயில வைங்க, கோயில வச்சு நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு கேட்டாங்க. நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இங்க சொன்னாலே இங்க எரியுது, எதுக்கு அங்க போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு மறுபடியும் எதுக்குன்னு சொல்லி அப்படியே இருந்துட்டோம். பசங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடும், இவங்களால பசங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ பயத்துல இருந்துட்டோம். அவங்க ஹெல்ப் பண்றதுதான் இது பண்ணாங்க, ஒன்னும் பண்ண முடியல. தங்கள் உடம்பில் ஏற்படும் மாற்றத்தை கூட அவர்களால் உணர முடிவதில்லை. சிறு வயது முதற்கொண்டு எந்த பிரச்சனைகளுக்கும் ஆட்படாமல் திடீரென நிகழ்ந்துள்ள இந்த சம்பவத்தால் துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஊர் மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதிர்ச்சியூட்டும் வகையில் தாங்கள் இருப்பதால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கடவுளிடம் தஞ்சம் அடைத்திருக்கிறார்கள் அந்த சிறுவர்கள். இடம் விட்டு இடம் மாறினால் கூட இந்த பிரச்சனை தீரவில்லை என்று சொல்வது புதிராக உள்ளது. இந்த இரண்டு சகோதரர்களும் கேரளா சென்றபோது அங்கிருந்த கட்டில் மெத்தை மற்றும் துணிமணிகள் மீதும் தீ பற்றி எரிந்தது. இதையடுத்து சகோதரர்களின் உடைகளை அகற்றி அவர்களை அங்குள்ள குளத்தில் 3 மணி நேரம் மிதக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் அடுத்து என்ன நடக்கும் என்ற பரபரப்பு அவர்களின் குடும்பத்தில் இருந்தபடியே உள்ளது. உடுமலை கங்காதரன் லேஅவுட்டை சேர்ந்தவர் கிருஷ்ணசாமி, இவரது மனைவி பாக்யலட்சுமி. சம்பவத்தன்று அதிகாலை 3 மணி அளவில் கிருஷ்ணசாமி கண்விழித்தார். அப்போது பாக்யலட்சுமி அங்கு இல்லை, பாத்ரூம் சென்றிருப்பார் என்று நினைத்து கிருஷ்ணசாமி மீண்டும் தூங்கிவிட்டார். விடிந்து எழுந்து பார்த்ததும் என்ன நடந்தது? ஆடைகள் அவிழ்ந்த நிலையில் இறந்து கிடந்தார் அந்த பெண். கண்கள் தோண்டப்பட்ட நிலையில் தலையில் பலத்த காயம் வேறு இருந்தது. சமீப காலமாக அடிக்கடி நடக்கும் பலாத்கார கொலைகளுக்கு நடுவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்ததால்
அந்த பகுதி வாசிகள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை உடனே உடலை கைப்பற்றி முதல் கட்ட விசாரணையில் இறங்கியது. துணிகள் வந்து அங்கிருந்து ஒரு 50 அடி தூரத்துல தனியா உள்ளது இருந்தது. இதுல இடத்தை பார்க்கும் போதே வந்து அந்த இடத்துல பிரேதம் நடந்த இடத்துல வந்து எந்த ஒரு குல முயற்சி நடந்தாம அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கலைன்றது ஒரு தெரிஞ்சிச்சு. அது முக்கியமானது வந்து தலையில கள்ள போட்டுட்டாங்க, அங்க ரத்த சுவர்கள் எதுவுமே அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. உடுமலைப்பேட்டை கங்காதரன் லே அவுட் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமியின் மனைவி பாக்கியலட்சுமிக்குத்தான் இப்படி ஒரு கொடூர சாவு நேர்ந்திருக்கிறது. ஞாயிற்று மணி காலையில வந்து இப்ப ரோட்ல நின்று இருந்தாங்க. எங்க அம்மா கலந்து ஏற்கனவே நாங்க 3 மணிக்கு காணாம தேடினாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலையில நாங்க சரி எங்க ஊருக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு 8:30 வரைக்கும் வீட்டுல எல்லாத்தையும் நம்பிக்கை நம்பிக்கை எல்லாம் 3 மணி கேட்டப்ப அவங்க வந்து இங்க ஊருக்கே வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சின்ன இடம் ரோட்ல இருந்து போறப்ப எல்லாம் போட்டுக்கிட்டு போனாங்க. கூட்டு யாரும் அடிபட்டு இருக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஓடி போய் பார்த்தேன். பாக்குறப்ப வந்து எங்க அடி அந்த துணியெல்லாம் எதுவுமே இல்லாதனால போட்டு வச்சிருந்தாங்க. யாரும் கேட்டப்ப எங்க அம்மா தான் கடையில கரெக்டா சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் எங்க அப்பாவையும் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போனேன். கிருஷ்ணசாமியும் பாக்கியலட்சுமியும் கட்டட வேலை செய்பவர்கள். சம்பவத்தன்று அதிகாலை 3 மணிக்கு தான் கண் விழித்து பார்த்தபோது மனைவியை காணவில்லை என்றும் பாத்ரூம் சென்றிருப்பார் என நினைத்து தூங்கிவிட்டதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணசாமி. பிரேதம் நடந்த இடத்துல ரத்த சுதர்கள் எதுவும் இல்லை, அந்த இடத்துல சம்பவம் நடக்கல அப்படின்ற மட்டும் உறுதியா தெரிவித்து, ரெண்டாவது அந்த தலையில் ஏற்பட்ட காயங்கள் நம்ம இருந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சு பேராசிரியர் அவர்கள் வந்து ஆலோசனை செய்யும் போது இறப்பிற்கு பின் ஏற்பட்ட காயம் அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு பேராசிரியர் அவர்கள் கோயம்புத்தூர்ல. கிருஷ்ணசாமி பாக்கியலட்சுமியின் குடும்ப உறவு சமீப காலமாக எப்படி இருந்தது என்பதும் விசாரணையில் அடங்கும். இந்த கொலை செய்யப்பட்டு இறந்திருந்த பெண் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மீன் போல தலையை விரிச்சு போட்டுட்டு வெளியே நின்று இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சினிமா பார்த்துட்டு போன ஒரு சாட்சி சேகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தகவல் சொன்னார். அவர் சொன்னதை வச்சு திருப்பி இன்னொரு கட்சி விசாரித்து பார்க்கும்போது அங்கேயே அந்த இடத்துல வந்து அந்த வீட்டுல இருந்து 100 அடி தூரத்துல ஒரு 4 பேர் உட்கார்ந்து சீட்டு விளையாண்டு இருந்தாங்க இரவுல அப்படின்ற ஒரு தகவல். இந்த இறந்து போன பெண்ணோட கணவரும் அந்த சீட்டு விளையாண்டதுல போய் விளையாண்டாரு அப்படின்ற தகவல். கிருஷ்ணசாமி ஒரு சீட்டாட்ட பிரியர். சம்பவத்தன்று சீட்டு விளையாடிவிட்டு தாமதமாக வந்ததால் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடித்தது காவல்துறை. சந்தேகப்பட்ட கூட்டு கேட்கும்போது தான் சீட்டு விளைய போகவே கிடையாது அப்படின்னா திருப்பூரை வாழ்க்கை வந்தேன், வீட்டுல வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வெளியிட படுத்துட்டேன், இறந்து போன பெண் வந்து வீட்டுக்கு படுத்துனாங்க, 3 மணிக்கு எதிர்ப்பு என் மனைவி நான் மகளுக்கு போய் கேட்டிருந்தேன் அப்படின்னு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆட சொன்னாரு. திருப்பி அந்த சீர்மானத்தை மறைக்க வேண்டிய காரணம் என்ன இருக்கு அப்படின்றதுனால அதுல வந்து விளையாண்டவங்க யாராரு அப்படின்றத ஒரு 4 பேரை கலெக்ட் பண்ணி அப்புறம் விசாரிக்கல இந்த புகார் கொடுத்த பெண்ணுக்கு வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அம்பாவுக்கும் மகள் இறந்து கொண்ட ஒண்ணுக்கும் அவருடைய மகளுக்கு வந்து வாய்க்காரு அப்படின்னு இருக்கு. அதனால மகள் போய் தான் இப்ப கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுனால அந்த அவருடைய கனவு வந்து வீட்டுல வந்து இந்த அம்மாவை சத்தம் மட்டும் அடி அடிச்சுறாரு. அடிச்சுட்டு திருப்பி விளையாட போயிடுறாரு. போயிட்டு விளையாண்டதுனால ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கையில் இந்த கையை முடிஞ்ச உடனே கலைஞர் திரும்பி வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மனைவி வீட்டுல இல்ல, எங்கேயும் மனைவி வீட்டாருன்றதுனால தேடுறாரு. தேடும் போது இவரு இந்த பெண்ணு முன்னால போனதாகவும் பின்னாடி இவர் நடந்து போனதாகவும் அங்கே ஒரு டிரைவர் ஒருத்தர் எங்களுக்கு தகவல் சொன்னார். விசாரணைகள் அனைத்தும் பாக்கியலட்சுமியின் கணவர் கிருஷ்ணசாமிக்கு எதிராகவே இருந்தன. ஆனால் கொலை நடந்த இடத்தில் பாக்கியலட்சுமி பலாத்காரம் செய்யப்பட்டது போன்று சம்பவம் உணர்த்தியது. இதனால் குழம்பி போனது காவல்துறை. இதனிடையே கூடுதல் தகவலாக பாக்கியலட்சுமிக்கு தீவிர மதுப்பழக்கம் இருந்து வந்ததை கண்டுபிடித்தது காவல்துறை. அது மட்டுமல்ல, குற்றவாளி கிருஷ்ணசாமிதான் என்பதையும் கண்டுபிடித்தது. இந்த பெண் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையான பெண்,
கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கோவையில் இருக்கு. வீட்டில் வந்து தன்னுடைய கணவன் மதிக்கிறது கிடையாது. யார் இருந்தாலும் வீட்டில் தெருவில் போறவங்களாம் கூப்பிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு சொல்லி வீட்லயே வந்து தண்ணி ட்ரிங்க் சாப்பிடுறது, இந்த மாதிரி ஒரு வெறுப்பு போயிருந்து நீ கொடுமையெல்லாம் பண்ணிட்டு கிடைச்சா ஏன் மூலம் போய் கோவை கொடுக்க போறியா அப்படின்ற கோபத்தில் அந்த இடத்துல இவர் வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டதாக கடைசியா வந்து விட்டுருந்தார். மனைவியை கொன்றதாக காவல்துறையிடம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ள கிருஷ்ணசாமி ஏன் மனைவியின் ஆடைகளை அவிழ்த்து வீச வேண்டும்? அவர் சொன்னாரு, நான் நிறைய டிவியில பாத்திருக்கேன், இந்த மாதிரிலாம் மாத்துறாங்க, அதனால நம்ம இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த துணிமணி எல்லாம் எடுத்துக்கொண்டு தனியா ஒருத்தவங்க போட்டு இந்த பெண்ணை வந்து நிர்வாண குளத்து போட்டு அதுக்கு மேல தலையில் கட்டு போட்டாங்க. யாராவது வந்து வன்முறை புணர்ச்சி சம்பந்தமா குற்றம் ஏற்பட்டு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி போலீஸ் விசாரிக்கிறாங்க, நமக்கு வந்து எந்த சமயம் வந்துடாதுன்ற ஒரு எண்ணத்தில் அந்த மாதிரி சுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசி அவர் தகவல் சொன்னாரு. இதற்கிடையே தனது தந்தை குற்றம் செய்தவர் என்பதை ஏற்க மறுக்கிறார் அவரது மகள் கலாம். எங்க அப்பா பொறுத்த வரைக்கும் எந்த தப்பு செய்ய மாட்டாங்க, யாரு கிடையாது, வேலைக்கு போவார் வருவாரு. ஆனா எங்க அம்மா வந்து இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு ஆள் கிடையாதுங்க. அப்பா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 8 வருஷம்ல வளர்த்திருக்காங்க. ஆனா ஒரு சின்ன இது கூட தப்பு பண்ணது கிடையாது எங்க அப்பா. எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்க அப்பா மேல யாருக்கும் சந்தேகமா கிடையாதுன்னு எங்க அப்பா பண்ணிட மாட்டான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்காங்க. ஆனா யார் பண்ணாங்கன்னு தெரியலீங்க, நீங்கதான் இது பண்ணுங்க. பாக்யலட்சுமி கொலை விவகாரத்துல அவரது கணவர் கிருஷ்ணசாமி கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனா இவருடைய பிள்ளைகள் எல்லாம் எங்க அப்பா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புறாங்க. குற்ற வழக்குகளை பொறுத்தவரை சாட்சிகள் மிக முக்கியம். சாட்சிகள் ஆட்களாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, சாட்சிகள் இல்லைன்னா குற்றத்தை நிரூபிப்பது கடினம். அதே நேரம் சாட்சிகளுக்கு எப்போதும் எதிரிகளால் ஆபத்து உண்டு. சாட்சிகளுக்கான பாதுகாப்பு குறித்து சட்டம் என்ன சொல்லுகிறது? தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமே ஏராளமான வந்து குற்றங்கள் வந்து பெருகிட்டு வருது, ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. அப்படி பதிவு செய்யப்படுகின்ற வழக்குகள் எல்லாமே நீதிமன்றத்துக்கு வழக்காக, அதாவது விசாரணை, போலீஸ் விசாரணைக்கு முன்னாடி இறுதி விசாரணை எல்லாம் முடிஞ்சு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அது நீதிமன்றத்துக்கு போன பின்னாடி அங்கே சாட்சிகளுக்கு சமன் அனுப்பப்பட்டு அவங்க சாட்சி சொல்ல வர்றாங்க. அங்கே சாட்சி வந்து சிலர் தைரியமாக நடந்ததை உண்மையாக சொல்லுவாங்க. பல சாட்சிகள் பல வழக்குகளில், அது மிக முக்கியமான வழக்குகள்லாம் கூட, மிக கொடூரமான குற்றங்கள் புரிஞ்ச வழக்குகள் கூட, அவங்க வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல பயந்துகிட்டு ஒன்னு மிரட்டப்பட்டு இல்லைன்னா அவங்கள பார்த்து அவங்க பயந்து அவங்க சாட்சிக்கு பிறல் சாட்சியாவோ இல்ல அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறான விஷயத்தை சொல்லி அந்த அடிப்படையில் இறுதியாக அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதி வந்து அரசு தரப்பில் எதிரிகளுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றம் சரிவர நிரூபிக்கப்படாத காரணத்தினால் அந்த சந்தேகத்தின் பலனை எதிரிகளுக்கு வழங்கி அவங்களை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறேன்னு சொல்றது நடைமுறையில் இருந்து வர விஷயமாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக ஏராளமான வழக்குகள் வந்து விடுதலை நோக்கி போயிட்டு இருக்கு. உண்மையிலே சாட்சி சொல்ல வேண்டிய சாட்சிகள் எல்லாம் மிரட்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பல வழக்குகளில் வந்து மேற்கோள் காட்டப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் இந்திய உச்சநீதிமன்றம் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது போதுமான வந்து ஒரு பாதுகாப்பை காவல்துறையினர் வழங்கணும், சாட்சிகளுக்கு புகார் கொடுக்கும்போது என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு இருந்ததோ அது மாறி சாட்சி அளிக்கும் பொழுது அங்கே போதுமான ஒரு காவல்துறை பாதுகாப்போ இல்ல எதிரிகள் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மிரட்டப்படுறதுக்கான வாய்ப்புகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிற காரணத்தினால பல வழக்குகள் வந்து விடுவிக்கப்படுகிறது. ஆகவே காவல்துறை அதிகாரிகள் அந்த சாட்சிகளுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மாவட்டத்தில் இருக்கும்பொழுது மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கட்டும், சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கும்போது கமிஷனரேட், அங்கே கமிஷனராக இருக்கட்டும், காவல்துறை உயரதிகாரிகள் வந்து மிக முக்கியமான வழக்குகளில் அந்த கிரைம் மீட்டிங்கில் பேசப்பட்டு இப்படிப்பட்ட விஷயங்களில் இந்த வழக்குகள் நடந்து கொண்டிருந்த நீதிமன்றத்தில் இந்த சாட்சிகள் சரியா பண்ணணும் அப்படிங்கறத அடிப்படையாக வச்சு அதுக்கு போதிய பாதுகாப்புகளை வந்து செய்யணும் அப்படிங்கறதையும் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்புகளில் சொல்லியிருக்கு. அதே போல பல வழக்குகள் வந்து அந்த மாவட்டத்தில் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் சரியாக இல்லாத பட்சத்திலும் சரி, அந்த மாநிலத்திலேயே நடக்க முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட வழக்குகள் எல்லாமே வந்து வேறு மாவட்டத்துக்கோ மாநிலத்துக்கோ அந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு மாறுதல் செய்வதற்கும் உச்சநீதிமன்றம் வழிவகை செய்திருக்கிறது. ஒரு நபர் சாட்சியம் அளிக்க போகும்பொழுது அங்கே அந்த நபர் சாட்சியம் அளிக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரை அந்த பதிவு செய்யக்கூடிய அந்த நீதிபதி, சாட்சியத்தை பதிவு செய்யக்கூடிய நீதிபதி வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் போல செயல்படக்கூடாது, சாட்சி என்ன சொல்றாரு அதை மட்டும் பதிவு செய்யணும் அப்படிங்கறது வந்து தப்பான விஷயங்கிறதையும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஏன்னா நீதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரம் வந்து 311 குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு கீழாகவும் சரி, 165 இந்திய சாட்சிய சட்டத்தின்படியும் சரி, நீதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சாட்சி உண்மையாகத்தான் சாட்சியம் அளிக்கிறாரா இல்ல நீதிமன்றத்தின் கேள்வியாக ஒரு கேள்வியை பதிவு செய்து அந்த பதிலையும்
பதிவு செய்து சாட்சியமாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வந்து பொய்யாகவோ மாற்றியோ சொல்லக்கூடிய ஒரு சாட்சி உண்மையை சொல்ல வேண்டிய சூழல் தள்ளப்படலாம் அப்படிங்கறத எதிர்பார்க்குது. எப்படி ஒரு குற்றம் புரியாத நபர் அவர் தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறத சட்டம் எதிர்பார்க்கிறதோ, அதே போல குற்றம் புரிஞ்ச ஒரு நபர் சட்டத்தின் பார்வையில அதற்கான தண்டனையை அனுபவிக்கணும், அதற்கான விஷயங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறத சட்டம் எதிர்பார்க்கிறது. ஆகவே ஒரு நபர் சாட்சியம் அளிக்கக்கூடிய நபர் தனக்கோ தனது குடும்பத்தினருக்கோ அவர் ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிற சூழல்ல இது சம்பந்தமான புகாரை சம்பந்தப்பட்ட காவல்துறை உயரதிகாரிகளுக்கு மனுவாக கொடுத்து போலீஸ் பாதுகாப்பு வாங்கிக்கலாம். இல்ல நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றத்திலே மிரட்டப்படுவார் ஆனால் அந்த நபர் தக்க மனுவினை கொடுத்து அந்த நீதிபதியிட்ட கொடுத்து அவர் மூலமாக உத்தரவினை பெற்று தக்க பாதுகாப்பினை வழங்கலாம். அப்படிப்பட்ட சட்ட பாதுகாப்பு சட்டம் கொடுக்கிறது சாட்சிகளுக்கு. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.